ப்ளீஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எக்ஸாம் வந்து இன்னும் வந்து 30 நாள் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன், சரிங்களா? இன்னும் வந்து கன்ஃபார்மாக என்ன டேட்டுன்னு இன்னும் சொல்லலை, அஃபீஷியலாக எந்த தகவலும் பண்ணல. நான் ஒரு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 30 நாள் சொல்கிறேன், சரிங்களா? அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 10 நாளுக்குள்ளே வந்து என்ன எக்ஸாம் டேட் அப்புன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 20 நாள் இருக்குது, டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தம் ஒரு 30 நாள் தான் இருக்குது எக்ஸாம். இப்போ வந்து ரொம்ப கிட்ட நெருங்கிடுச்சு, மிக மிக நாட்கள் வந்து குறைவாக மட்டுமே உள்ளது. நீங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெய்லி இன்னையிலிருந்து 8 மணி நேரம் நீங்கள் வந்து கடுமையாக படிக்கணும், சரிங்களா? படித்தா மட்டும்தான் இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். நீங்கள் வந்து படிக்காமல் விட்டுட்டு அப்புறம் நீங்கள் எக்ஸாம் முடித்து அப்புறம் மார்க் வந்து கம்மியாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து படிச்சிருக்கலாமோ அப்படின்னு நினச்ச வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால் வந்து நீங்கள் இப்போவே முடிவெடுத்துக்கோங்க, இப்போவே நல்லா படிங்க, இப்போ நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. படித்து வந்து அதிகம் கண்டிப்பாக படிச்சிங்கன்னா நம்ம வந்து மொத்தம் வந்து 80 மார்க் கேட்பாங்க, அதில் வந்து கண்டிப்பாக 60 மார்க் கிட்ட நம்ம வந்து ஸ்கோர் பண்ணால் மட்டுமே நமக்கு வந்து வேலையை வந்து உறுதி செய்யப்படும், சரிங்களா? 60 மார்க் மேலே எடுத்தால் நமக்கு வந்து வேலை உறுதி. அதனால் வந்து ஸோ எல்லோரும் வந்து 60 மார்க் மேலே எடுத்துடணும், சரிங்களா? ஓகே. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எப்படி படிச்சிங்க, இப்போ வந்து பிரச்சனை இல்லை. இதுக்கு மேலே எப்படி படிக்கணும்னா 8 மணி நேரம் படிக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல, அது 8 மணி நேரம் டைம் போட்டுங்க, ஃபுல் டைமாக படிக்கணும். இதுக்கு முன்னாடியில் பார்ட் டைமாக படிச்சுருந்தீங்கன்னா பரவாயில்ல. இதுக்கப்புறம் இனி வரக்கூடிய காலங்களில் வந்து 30 நாள் இருக்குது, அதில் வந்து ஃபுல் டைமாக உட்காந்து வீட்டில் உட்காந்து படிங்க, கடுமையாக படிங்க. படித்தா வந்து கண்டிப்பாக ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம், சரிங்களா? சரி, ஓகே. 8 மணி நேரம் படிக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல, 8 மணி நேரம் வந்து எப்படி டைம் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்கன்னா, காலையில் வந்து 2 மணி நேரம், சரிங்களா? மொத்தம் வந்து 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு, அதை வந்து முகட் 24 மூணு தான் பிரிச்சுக்கோங்க. ஒரு ஒரு 1/3 வந்து 8 மணி நேரம் படிக்கிறதுக்கு, சரிங்களா? இன்னொரு 8 மணி நேரம் வந்து நீங்கள் வந்து தூங்குறதுக்கு, இன்னொரு 8 மணி நேரம் வந்து இன்னொரு 1/3 8 மணி நேரம் வந்து நீங்கள் அதர் ஒர்க்கு ஏதாச்சும் பார்த்துங்க, சாப்பிட்றது, தூங்க, சாப்பிட்றது, வேறு வேறு எல்லா வேலைகளும் வந்து இன்னொரு 8 மணி நேரம் மொத்தம் முகட்டி 24, சரியாக போச்சா? ஒரு நாளோட டைம் டேபிள் இதுதான். ஓகே, 8 மணி நேரம் படிக்கணும்னு சொல்லிட்டேன். 8 மணி நேரம் வந்து எப்படி பிரிக்கிறீங்கன்னா, காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 2 மணி நேரம் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும், சரிங்களா? காலையில் 2 மணி நேரம் படித்தால் மட்டுமே நீங்கள் வந்து அந்த காலை உணவு சாப்பிட்றதுக்கு வந்து தகுதியானவங்க, சரிங்களா? அப்படி நீங்கள் ஒரு மைண்ட் செட் வந்துடுங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி 2 மணி நேரம் கண்டிப்பாக படிச்சுருங்க. அதுக்கப்புறம் மதிய சாப்பாடு இருக்குங்களா, மதிய சாப்பாடுக்கு முன்னாடி 2 மணி நேரம் நீங்கள் வந்து எப்போ 2 மணி நேரம் சூஸ் பண்ணுறீங்க பிரச்சனை இல்லை. மதிய சாப்பாடுக்கு முன்னாடி 2 மணி நேரம் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம், அப்புறம் வந்து நைட்டு ஒரு 2 மணி நேரம், சரிங்களா? மொத்தம் 8 மணி நேரம் இப்படி பிரிச்சுக்கோங்க. மொத்தம் வந்து 4 2 8 8 மணி நேரம், சரியாக போச்சா? இந்த 8 மணி நேரத்தில் வந்து நம்ம டெய்லி வந்து 4 சப்ஜெக்ட் படிக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு நாளைக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் தான் படிச்சுட்டு இருந்தோம். இதுக்கு மேலே வந்து டெய்லி வந்து ஒரு நாளைக்கு 4 சப்ஜெக்ட் படிக்க போகிறோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து காலையில் வந்து உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் விருப்பமோ அதை படிச்சுக்கோங்க. நாலு ரெண்டு மணி நேரம் 8 மணி நேரத்தில் உங்களுக்கு வந்து எது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அதை படிச்சுங்க, உங்களுக்கு எது வந்து பொருத்தமாக இருக்குமோ அதை படிச்சுங்க. காலையில் வந்து மொத்தம் வந்து 4 சப்ஜெக்ட் சொல்லியிருந்தேன். 4 எதுனா தமிழ், மேக்ஸ்னால் மேக்ஸ் மட்டும் இல்லை, மேக்ஸு உளவியல் ரெண்டும் சேர்த்து தான், சரிங்களா? அடுத்து வந்து சயின்ஸு, அடுத்து சோசியல், சரிங்களா? அந்த 4 இது இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ வந்து உளவியலில் வந்து 30 வினா கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த உளவியல் மேக்ஸ்லேயும் வந்து ஒரு 6 வினா, மொத்தம் வந்து 36 வினா வந்து கணக்கு பகுதியிலேருந்து மட்டும் வரும், சரி? மேக்ஸில் வந்து 36 வினா சொல்லிட்டேன். அடுத்து வந்து அறிவியலில் வந்து 16 வினா கேட்குறாங்க, சரிங்களா? இப்போ அறிவியல் மேக்ஸ் இது ரெண்டு மட்டும் டோட்டல் பண்ணி பாருங்கள் எத்தனை வினா வருது. அதில் 36 இங்கே ஒரு 16, மொத்தம் வந்து 52 மார்க் வருது, சரிங்களா? நீங்கள் வந்து கணக்கு மட்டும், கணக்கு அப்புறம் வந்து அறிவியல், இது ரெண்டு சப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிங்கன்னா 52 மார்க் எடுக்கலாம், சரிங்களா? 52 மார்க்கு நீங்கள் மிச்சம் இருக்கிற கொஸ்டினை சும்மா நீங்கள் எதுவுமே படிக்காமல் போய் அட்டன் பண்ணாலும் கூட அந்த மிச்சம் அந்த 8 மார்க் ஈஸியாக போட்டலாம், சரிங்களா? வந்து நீங்கள் ஈஸியாக பாஸ் ஆகிறதுக்கான வழி எதுன்னு கேட்டிங்கன்னா, கணக்கு வந்து நல்லா படிச்சுக்கோங்க. கணக்குனா கணக்கு மட்டும் இல்லை, உளவியலும் சேர்த்து தான். அடுத்து வந்து அறிவியல், இது ரெண்டு மட்டும் நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்கனாலே போதும், நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம், சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து டெய்லி வந்து என்னென்ன படிக்கிறதுங்கிறத இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராமில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், அந்த டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நான் டெய்லி சொன்னதை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுருங்க, எதையுமே விட்டாதீங்க. இந்த ஒரு மாதம் ஒரு 30 நாள் வந்து கொடுக்குறத வந்து டெய்லி படிச்சுருங்க, சரிங்களா? எல்லாத்துக்குமே நீங்கள் உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டு பிரச்சனை இருக்கோ,
அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாச்சும் வெளியே கூப்பிடுவாங்க போகணும், அந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ்லாம் வந்து விட்டுருங்க. அந்த 30 நாளைக்கு வந்து எதையுமே எடுத்துக்காதீங்க சரிங்களா. எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்குது தான் செய்யும், எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்குது. அதையெல்லாம் தாண்டி யார் ஒருவர் வந்து படிக்கிறாங்களோ, உட்காந்து கடுமையாக படிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் சாதிக்க முடியும் சரிங்களா. அதனால் வந்து கண்டிப்பாக வீட்டில் உட்காந்து படிங்க. இந்த 1 மாதம் வந்து எல்லாத்தையுமே விட்டுருங்க சரிங்களா. எல்லாத்தையும் மூட்டை கட்டி போட்டு வீட்டில் உட்காந்து படிங்க. படிச்சிங்கன்னா 30 நாள் நீங்கள் படித்தா போதும், நீங்கள் வந்து வேறு எதுவும் பண்ண வேண்டியது. 30 நாள் உட்காந்து படிங்க. 30 நாள் படித்தீங்கன்னா அங்கிட்டு வந்து வாழ்க்கை வந்து ஜாலியாக இருக்குது சரிங்களா. வாழ்க்கையில் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு திருப்பம் வரும் சரிங்களா. அந்த திருப்பம் வந்து உங்களுக்கு வந்து இப்போ இந்த 30 நாளில் வந்துருக்குது சரிங்களா. இந்த 30 நாளில் வந்து நீங்கள் அந்த வாய்ப்பை வந்து சரியாக பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை பாதையே வந்து மாறிடும் சரிங்களா. இதை வந்து நீங்கள் பயன்படுத்தாமல் விட்டுட்டீங்கன்னா நீ அடுத்து வந்து என்ன பண்ணணும்னு தெரியாது சரிங்களா. நம்ம வந்து கரெக்டாக இதை பயன்படுத்துங்க. பயன்படுத்தி ஜாபுக்கு போயிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே மாறிடும். நீங்கள் வந்து படிக்கும்போது போர் அடிச்சதுன்னா நீங்கள் இப்போ வந்து எக்ஸாமில் பாஸ் ஆகி ஜாபுக்கு போயிட்டீங்கன்னா எப்படி இருக்கும் அதை நினச்சி பாருங்கள். அதை நினச்சி பார்த்து படிங்க. படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஆர்வம் வந்துடும். நம்ம வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி அந்த கண்டிப்பாக ஜாபுக்கு போயிடும், கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிடும், போலீஸ் ஆயிடுவோம் அப்படின்னு நினைங்க. நினச்சி படிங்க. உங்களுக்கு வந்து போரே அடிக்காது. கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக இருக்குது, கிளியர் பண்ணிடலாம் சரிங்களா. இப்போ வந்து எல்லாத்துக்குமே ஒரு அரிய வாய்ப்பு கிடச்சிருக்குது. இந்த வாய்ப்பை வந்து சரியாக பயன்படுத்திக்கோங்க. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த அடுத்த வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு வந்து தெரியாது சரிங்களா. கரெக்டாக வந்து எல்லாத்துக்குமே சம்மர் டைம் லீவில் தான் இந்த வந்து இந்த வாய்ப்பு கிடச்சிருக்குது. இந்த மே மாதம் இந்த மாதத்தை வந்து நல்லா பயன்படுத்திக்கோங்க. பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் லைஃப்பே மாறிடுது சரிங்களா. எப்படி படிக்கிறதுன்னா வந்து டெலகிராமில் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிங்க. டெலகிராமில் டெய்லியும் வந்து என்னென்ன படிக்கிறதுன்னு நான் சொல்லிடுறேன். அதை மட்டும் படிங்க, போதுமானது. டெய்லி வந்து நாலு சப்ஜெக்ட்டுமே படிக்க போகிறோம் சரிங்களா. அதை ஃபாலோ பண்ணிங்க. நீங்கள் வந்து பிஸிக்கலை பற்றி இப்போ எந்த கவலையப்படாதீங்க. பிஸிக்கலை பற்றி நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எக்ஸாமை முடிங்க. எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் பிஸிக்கலில் ஈஸி, ரொம்ப ஈஸி. அதை வந்து பின்னாடி பார்ப்போம், எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ வந்து பிஸிக்கலை பற்றி எந்த கவலையும் படாதீங்க சரிங்களா. பிஸிக்கல் நம்ம பண்ண மாட்டோம் அதனால் நான் படிக்க மாட்டேன் அப்படின்னா தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணுங்கள். நீங்கள் பிஸிக்கலை பற்றி யோசிக்கிறதுக்கு இப்போ நீங்கள் தகுதியானவங்களே கிடையாது. எக்ஸாம் பாஸ் ஆனவங்க மட்டும்தான் பிஸிக்கலை பற்றி யோசிக்கிறதுக்கான தகுதி இருக்குது சரிங்களா. அதனால் நீங்கள் பிஸிக்கலை பற்றி யோசிக்காதீங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உடம்பு பார்த்துங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. தூங்கிட்டு நல்லா எழுந்திரிச்சு படிங்க சரிங்களா. அப்படினா தான் நம்மளால படிக்க முடியும். நீங்கள் வந்து தூங்குங்க நல்லா, ஒரு 8 மணி நேரம் நான் சொன்னேன், 8 மணி நேரம் நல்லா தூங்குங்க சரிங்களா. தூங்கினா மட்டுமே தான் நம்மளால படிக்க முடியும். தூங்காமல் உட்காந்து படிக்கணும்னா படிக்க முடியாது சரிங்களா. டயர்டாயிரும். நல்லா சாப்பிடுங்க, உடம்பு பார்த்துங்க சரிங்களா. ஓகே, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. ஃபாலோ பண்ணுங்கள். 30 நாள் கடுமையாக உழைங்க, கண்டிப்பாக பாஸ் ஆகி எல்லாம் ஜாபுக்கு போயிடலாம். ஓகே, தேங்க்யூ.